titolato davvero seriamente. Non vedi niente. கர்ம வினைகள்ன்ற தலைப்பில் நம்ம சில கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இருந்தாலும் அன்னைக்கு அதை இன்னொரு தடவை சிந்திப்போமே இருக்காரு. ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் மழையாக இருக்குது, அதில் யாரும் வராங்களோ ஒரு இருந்தாலும் சரி ஒரு ஜெனரல் டாப்பிக்கோடு இணைச்சி விடுவோமேன்னு சொல்லி ஒரு ஜனரஞ்சகமாக மழையே கர்ம ஆமாம் அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு டாபிக் வச்சுக்கிடுவோமே இருக்காரு. அந்த சைடில் உங்களுக்கு சொந்த சைடில் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் திருவண்ணாமலையில் ஒரு முகாம் பண்ணேன். ஒரு ரெண்டு மாதம் அங்கே இருந்து அங்கே இந்த ஃபாரினர்ஸ் வரலாம். அப்போ அவங்கள சந்திக்கிறதுக்காக அங்கே ஒரு முகாம் பண்ணுறது உண்டு. ஒரு வருஷம் வந்து ஒருத்தர் என்னை சந்திக்கிற பண்ணிருக்காரு. அவர்கள் சந்திக்க வரும்பொழுது நான் வேற ஒரு மேலையில் இருந்ததுனால அவருக்கு நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ அவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரலாம், அந்த திருவண்ணாமலை சேர்ந்தவர்கள். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி சும்மா இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஊர்களை எடுத்து வந்து பார்த்துட்டு இருந்தார். நான் ஒரு நேரம் கடிச்சு படிய அவர் சரி அவர்கிட்ட ஏதோ சந்தேகங்கள் கேட்க வந்திருப்பாருன்னு சொல்லி நினச்சி அவரை என்னன்னு சொல்லி அவரை கேட்டேன். அப்போ அவர் வந்து தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டார். நான் வந்து ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியாளர்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி பொதுவாக எல்லாருமே வந்து ஆன்ம சாதகங்கிற ஒரு தன்மையில் தான் நிறைய பேர் வருவாங்க. ஆன்ம சாதனையில் ஈடுபட்டு இருக்கேன், என்னுடைய சாதனைக்கும் உங்களுடைய கருத்துக்கள் கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கிற மாதிரி வருவாங்க. இப்போ இவர் வந்து ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியாளர்ங்கிற மாதிரி ஒரு டைட்டில் அவரை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டார். அப்போ ஆன்மீக ஆராய்ச்சியாளர்னா எனக்கு என்னன்னு புரியலை. நீங்கள் எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறீங்க அங்கே என்னன்னு சொல்லி அவர்கிட்ட டீட்டெயில்ஸ். அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் தன்னை பற்றி சொன்னார், எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாது, பேய் பிசாசுகளை பற்றிலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது, மருத்துவரவி காரணமாக இதை பற்றிலாம் எனக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது. அது மாதிரிலாம் நான் அவரை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், உண்மையில அது ஒன்று இருக்கா இல்லையா அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் நான் வந்து இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு சொல்லி அவர் சொல்லிட்டு. அப்போ எத்தனை வருஷமா அப்படி ஆராய்ச்சி பண்ணுறீங்க நீங்கள் கேட்டால், நான் பல வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி சொல்லுங்க. சரி, இப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆராய்ச்சி நிறையா பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் சேர்ந்துட்டீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், இப்போ நான் ஒவ்வொருத்தருக்கு ஞானிகள் இந்த மாதிரி மனங்கள் இதெல்லாம் சில ஆன்மீக உபதேசங்கள்லாம் பண்ணக்கூடியதெல்லாம் போய் அவங்க என்ன செய்தி சொல்கிறாங்கிறத கேட்டேன். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து சும்மா நான் சொல்கிறது அப்படியே கேட்டதுனால உங்களுக்கு ஒன்றுமே தெரிய போகிறதில்லை, நீங்கள் சில பயிற்சி முயற்சிகள் பண்ணணும், பயிற்சி முயற்சிகள் பண்ணினீங்கன்னு தான் உங்களுக்கே நேரடியாக தெரியும். சொல்றதை கேட்டோம்னா ஒரு செய்தியாக தான் இருக்கும். நீங்களே சில பயிற்சிகளும் பயிற்சிகளும் பண்ணீங்கன்னா உங்களுக்கே நேரடியாக சில அனுபவங்கள் கிடைக்கும், அதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கிடலாம்ங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. சரி, அப்போ நானும் பயிற்சிகள்லாம் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி நானும் சில பயிற்சிகள்லாம் பண்ணி பார்த்தேன். அந்த ஏதோ சில தியானங்கள் ஜபங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி பார்த்தேன். அப்படி பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு சில அனுபவங்கள் கிடைச்சி. என்ன அனுபவங்கள் சொல்லி கேட்டால், சில நான் வந்து சில இறைவன் சித்தர்கள்
பேய் விசாசுகள் இந்த மாதிரி ஆவிகள் இதுகளை பற்றியெல்லாம் எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. ஆனால் அந்த மாதிரி தியானங்கள் பயிற்சிகளெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த காட்சிகள் எல்லாம் கிடைச்சது, தெய்வ சில தெய்வீக தரிசனங்கள்லாம் கிடைச்சது, சித்தர்களுடைய தோற்றங்கள்லாம் கிடைச்சது. இந்த மாதிரிலாம் நம்ம கிடைச்சு அதே மாதிரி சில ஒளி சில ஒளி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சொல்லி அவர் சொல்லிட்டு. சரி, அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சிலதெல்லாம் உங்களுக்கு தெரியாததெல்லாம் சிலதெல்லாம் உங்கள் முயற்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ வேற உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னு ஒரு கூப்பிட்றீங்க சொல்லி கேட்டார். கேட்டுட்டு என்ன சொல்லி சொன்னால், நான் உங்களுடைய நூல்களெல்லாம் படித்தேன், கொஞ்சம் ஓரளவு மேலோட்டமாக படித்தேன். படிச்சதில் பார்த்தேன்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த அமானுஷ்யமான இதுகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, சும்மா நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து எளிமையாக வாழணுங்கிறது சம்மந்தமாக நீங்கள் எதுவும் சொன்னதாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையிலே அமானுஷ்யமான சக்திகள் ஆற்றல்கள்லாம் இருக்கத்தானே செய்யுது. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவான செய்திகள்லாம் நமக்கு தெரிஞ்சால் நல்லது தானேங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு மேலே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறது விருப்பப்படுறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அதாவது இப்போ நான் வந்து முதல்ல தெய்வங்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்களா இல்லையானே எனக்கு கேள்வி இருந்தது. இப்போ அவங்கெல்லாம் இருக்காங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா அவங்களுடைய காட்சிகளை என்னால் பார்க்க முடியும். என்னுடைய தியானங்கள் மூலமாக சில காட்சிகள் கிடைக்கும்போது ஒரு சித்தர்கள் காட்சி கொடுக்குறாங்க, தெய்வங்கள்லாம் காட்சி கொடுக்குது. இப்போ அவங்க இல்லைன்ட்டு என்னால் சொல்ல முடியல, அவங்க இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது எனக்கு தெரிய மாட்டாங்க சொல்லிட்டு கேட்டேன். அப்போ அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், எனக்கு அதில் நீங்கள் என்ன இதை எதை கேட்குறதுக்கு முடியுங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், இந்த ஜாலியாக வரலாம் பார்க்கல ஜெனரல் டயர் வந்து ஆயிரக்கணக்கான வேலை சுட்டு சொன்னான். இப்போ அந்த தெய்வங்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இப்படி கண்ணுனாலேயே நிறைய பிரச்சனைகள் நடக்குது, அநியாயங்கள் நடக்குது, இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் சக்தி உள்ளவங்கன்னே நம்ம சொல்கிறோம், தெய்வங்களுக்கு சக்தி இருக்குங்கிறோம், சித்தர்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ அந்த சக்தி உள்ள தெய்வங்களும் இப்போ சக்தி உள்ள சித்தர்களும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் தடுக்க வேண்டாம், ஒரு நல்ல நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டாம்ங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அவர்கிட்ட அதை பற்றி கேட்டுருக்கோம். இப்போ நீங்கள் அந்த தெய்வ சக்திகள் எல்லாமே உங்கள்கிட்ட நேரடியாகவே உங்களுக்கு நல்ல காட்சி கொடுக்குது, சித்தர்களும் உங்களுக்கு நல்ல காட்சி கொடுக்குறாங்க, நீங்கள் அவங்ககிட்டே இதை கேட்டுருக்கலாம் இல்லையா, நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்ககிட்டே கேட்க வேண்டியதுதானே சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் ஆற்றல் கவர்ப்பாக இல்லை, அதை பார்க்க முடியுது, அவங்ககிட்ட இன்னும் நல்லா பேச முடியலன்னு. இப்போ நம்ம வந்த நேரத்தில் தான் அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டோம். அதாவது இப்போ நம்முடைய சாஸ்திரங்களில் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், ஈஸ்வரன் சொல்லி நமக்கு ஒரு அம்சம், அந்த தெய்வீக ஆற்றல் உள்ள ஈஸ்வரன் தான் அந்த பிரபஞ்சத்தை படைச்சு பிரபஞ்சத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லும். இந்த ஈஸ்வரனுடைய சக்தி என்னன்னு சொல்லி சொன்னா, அதை வந்து பஞ்சகிருத்தியங்கள்னு சொல்லி சொல்லும், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் மறுவுதல்னு சொல்லி அஞ்சு விதமான கிருத்தியங்கள் அஞ்சு விதமான செயல்களை பண்ணுறதாக ஐந்தொழில் என்று சொல்லி அவர் சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் தான் ஈஸ்வரன் அல்லது கடவுள்ங்கிற மாதிரி ஒரு அம்சம். இப்போ இதில் வந்து அந்த ஐந்தொழில் அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த இறைவனாக நினச்சி இறைவனுடைய சக்தியை எடுத்துட்டோம்னா இறைவன் வந்து அளப்பரிய ஆற்றல் என்ன வேணாலும் பண்ண முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு நீங்களே வந்து
அந்த ஒரு அளப்பெரிய ஆற்றல் உங்களுக்கே வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்க நல்லமா பயிற்சி பண்றீங்க, இந்த இறைவனுக்கு நிகரான ஆற்றல் உங்களுக்கே வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ வேணாலும் செய்யலாம், நீங்க எந்த எந்த வேணாலும் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு இஷ்டப்பட்ட அளவுல நீங்க மனப்பூர்வம் போகிறபடி நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஈஸ்வரனுடைய அம்சம் என்னன்னு சொன்னா, அந்த எல்லா சர்வ வல்லமை உடைய ஒரு தன்மை வரும்பொழுது இப்போ அவங்க வந்து ஒரு நீதிமானாகவும் தர்மனையாகவும் ஒரு தர்ம பரிபாலனம் பண்ற மாதிரி உள்ள ஒரு ஸ்டேட்டஸ் தான் அந்த ஈஸ்வரனுடைய அம்சம் எடுத்து. அப்போ தர்ம பரிபாலனம் பண்றதுன்னு சொல்லும்பொழுது தனக்கு வேண்டியவங்களுக்கு நல்லது பண்றேன், வேண்டாதவங்களுக்கு கெடுதல் பண்றேங்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்குமே சம வாய்ப்பு கொடுக்கப்படுற மாதிரி, சம வாய்ப்பு கொடுக்கப்படுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா, அவங்கவுங்க என்னென்ன நல்லது பண்றாங்களோ அந்த நல்லதுக்குள்ள பலனும் அவங்களுக்கு கிடைக்கும், மோசமானது பண்றதுக்கும் மோசமானதுடைய பலனும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து ஒரு நல்லது கெட்டது பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து நம்முடைய கர்மாக்கள்னு சொல்லி சொல்லணும். கர்மதனையே நம்ம கிரியேட் பண்றதுங்கிறது இறைவனே நினைச்சு நம்ம கிரியேட் பண்ணணும். நாம தான் நம்மளுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி நல்லதனை மோச நல்லதனைன்னு சொல்லி நாம தான் அதை கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த கிரியேட் பண்ணக்கூடிய இதனுடைய பலனும் நாம தான் அது. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கர்மதனைங்கிறது வந்து ஏதோ ஒன்று நாம வந்து நாமளாக யாரோ ஒன்று நமக்கு தந்தது, அப்போ நாமளே தான் நமக்கு கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்போ நாமளே நமக்கு கிரியேட் பண்ணும் பொழுது அந்தனுடைய பலனை நம்மளோட சேர்க்கிற வேலையை வந்து அந்த ஈஸ்வரனுங்கிறதுடைய ஒரு பொறுப்பு எடுத்துருக்கு. அப்போ அந்த ஈஸ்வரனுடைய பொறுப்பு எடுத்துக்கிட்டது மூலமா அந்த எந்த நம்முடைய என்ன பலன் என்ன கர்மா பண்ணியிருக்கிறோமோ அந்த கர்ம வினையினுடைய பலன் வந்து நம்மகிட்ட சேர்ற மாதிரி அவர் தான் அதனுடைய பொறுப்பு எடுத்துருக்கு. அவங்க தான் ஈஸ்வரனுக்கு வந்து கர்ம பலதாதான்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க. கர்மனுடைய பலனை நம்மகிட்ட சேர்க்கிற வேலையை தான் பார்க்கணும். மற்றபடி அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு தன்மையில இருந்து எல்லாருக்கும் முழு சொல்றது வந்து எல்லாரும் அவங்களோட செயல்பட வச்சிருக்கோம். இப்ப இதுல வந்து என்ன சொன்னா, அந்த கர்ம பலனை நம்மள சேர்க்கறது போட்டுதான் அவர் வந்து நம்ம என்னென்ன காரியங்கள் பண்ணணும்னா, கர்ம பலனை நம்மகிட்ட கொண்டு சேர்க்கறதுனால என்னென்ன சேர்க்கறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி நம்மளுடைய சுதந்திரத்துல அவர் எந்த வகையிலையும் கொடுக்கிறார். இப்ப இதுலதான் என்ன சொன்னா, இந்த கர்மவினைன்னு சொல்லும்போது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆசாமிய கர்மான்னு சொல்லி இந்த கர்மா வந்து மூணாக பிரிக்கலாம். சஞ்சித கர்மான்றது என்னன்னு சொன்னா நம்மளுடைய டோட்டல் பேங்க் பேலன்ஸ். இப்போ நமக்கு வந்து நிறைய சொத்துக்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பேங்க்ல நம்ம டெபாசிட்டா இருந்து வச்சுட்டோம்னா நம்ம அக்கௌண்ட்ல வந்து ஒரு 50 லட்சம் ரூபா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கு. இதுதான் நம்முடைய டோட்டல் பேங்க் பேலன்ஸ், நம்முடைய மொத்த சொத்தே எவ்வளோ. மொத்த கர்மாக்கள் மொத்த சொத்துங்கிறதுலாம் வந்து சஞ்சித கர்மான்னு சொல்லுது. நம்ம பல ஜென்மாக்கள்ல சேர்த்த பாவ புண்ணியங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு டோட்டல் அசட் நம்மகிட்ட இருக்கிறத வந்து சஞ்சித கர்மான் இருக்கிற சொல்லுவோம். இதுல நமக்கு பேங்க் அவ்வளவு இருக்கு, ஆனா நமக்கு செலவுக்கு வேணும். அப்ப நம்ம என்னன்னா செலவுக்காக கொஞ்சம் பணம் எடுக்கணும், ஒரு 10 லட்சம் ரூபா பணம் எடுக்கணும்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு செலவுக்காக 10 லட்சம் ரூபா. அந்த 10 லட்சம் ரூபா பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணுறதுங்கிறது தான் ஒரு ஜென்மாவில் நம்ம வந்து நம்முடைய கர்மாக்களை எடுத்துகிட்டு வரோம். நம்ம அந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது வந்து அதை பிராரப்தங்கிறதுக்காக சொல்லணும். நம்ம இந்த ஜென்மாவுக்கு என்னென்ன நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வரோமோ அது வந்து பார்ப்போம். இந்த பிராரப்தப்படி நமக்கு வந்து செய்யறது நான் நினச்சிக்கணும். இப்போ தானே நம்ம பேங்க்லேருந்து 10 லட்சம் ரூபா ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வரோம், எடுத்துகிட்டு வந்ததை உடனே நம்ம அப்படியே செலவு பண்ணிடுறோம். எடுத்துகிட்டு வந்ததை கொஞ்சம் வந்தால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமேனு சொல்லி எதையாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லுவேன். இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுலேருந்து நமக்கு வந்து பழையவற்றே ஒரு இன்கம் முக்கியம். இப்போ இதே மாதிரி என்னன்னு சொன்னால், நம்ம செலவழிக்கிறதுக்காக அனுபவிக்கிறதுக்காக எடுத்து வந்த கர்மா போக இந்த ஜென்மாவே புதுசாக நிறைய கர்மாக்கள் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். புதுசாக நாம கர்மாவை கிரியேட் பண்ணுறது தான் வந்து ஆகாமிய கர்மான்னு சொல்லி. அந்த ஆகாமிய கர்மாங்கிறது முழுக்க முழுக்க நம்ம பேர் வராங்க.
இப்போ உண்மையிலே பிராரத்த கர்மா அப்படியே நமக்கு செயல்படணும்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன கர்மா எடுத்தோமோ அதை அனுபவிக்கிறதோட அதே மாதிரி எடுத்த பணத்தை செலவு பண்ணுறதோட முடிஞ்சு அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அப்போ அதே நேரத்தில் நமக்கு வந்து புதுசாக கர்மா நமக்கு கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாலே இந்த புது கர்மாவை கிரியேட் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய இருக்குன்னு ஆகும். புது கர்மாவை கிரியேட் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய இருக்குன்னு சொன்னாலே நம்ம எடுத்து வந்த பிராரத்த கர்மாங்கிறதெல்லாம் சூழ்நிலையை ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறதுதான் பிராரத்தம். பிராரத்த கர்மாவை ஓவர் பண்ணி நம்ம செயல்படக்கூடிய ஆற்றல் நம்ம கையில். அப்போ அதனால என்ன சொல்லி சொன்னால் ஆகாமிய கர்மா தான் நம்ம கையில் நம்ம கையில் இருக்கு. அப்போ அது வந்து எப்போ வந்து நம்ம வந்து அந்த ஆகாமிய கர்மாங்கிற புது கர்மாவை நம்ம செயல்படக்கூடிய ஆற்றல் நம்ம கையில் இருக்கிறதுனால நம்ம அதை வச்சு நம்ம நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணிக்கலாம். நல்லது பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறோம் இருக்குது, கெட்டது பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறோம் இருக்குது. இறைவனுடைய சொன்னா நமக்கு முழு சோதனம் கொடுத்துடலாம். நீ நல்லதெல்லாம் பண்ணிடலாம் கெட்டதெல்லாம் பண்ணிடலாம், ஆனால் அதனுடைய பலம் உனக்கு தான் சேரும்ன்ற மாதிரி அந்த ஒரு சுதந்திரத்தோட அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை இருக்கு. இப்போ நாம் என்ன பண்றதுங்கும்போது இந்த ஆகாமிய கர்மாங்கிறது தான் நம்மளுடைய கையில். இப்போ இதுல அந்த ஆகாமிய கர்மாங்கிறது நம்ம நல்ல காரியங்களே பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டோம்னா ஒரு நல்ல சூழ்நிலைக்கு நமக்கு. ஏன்னா நம்ம வந்து நல்ல நல்லதே செஞ்சுட்டு இருக்கும்போது அது நல்ல விளைவு வந்து நல்ல விளைவாயிருக்கும். இப்போ அந்த நல்ல விளைவுங்கிறது வந்து சிலது உடனே நம்ம அடுத்த ஜென்மா வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் சில நேரங்கள் அது இந்த ஜென்மா வரைக்கும் நமக்கு தெரியும். அதனால வந்து நம்ம நல்ல கர்மாவை பண்ணக்கூடியது வந்து நம்ம முக்கியமான அம்சமாக எடுத்து நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா நல்ல கர்மாக்களையே பண்ணிட்டு போகிறது நற்செயல்களையே பண்ணிகிட்டே போகிறது நாம் வந்து ஒரு வாழ்க்கையினுடைய அம்சமாக வச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டோம்னா நம்ம அந்த கர்மாவுடைய ஒரு பிடியில் இருந்து நம்ம விளைக்கிறோம். என்னன்னா அது வந்து நமக்கு இருக்குது. இப்போ அந்த கர்மாவுமே என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ உதாரணமாக நம்ம சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும் ஒரு தப்பு பண்ணிடுறா ஒரு தொலை பண்ணிடுறான்னு சொல்லுவோம். அவருக்கு பனிஷ்மெண்ட்டும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும், மரணம் நடந்து கொடுக்குறது, ஆயுத நடந்து கொடுக்குறது, ஏதாவது பனிஷ்மெண்ட். இப்போ இதெல்லாம் சொல்லி சொன்னால் தப்புகளுக்கு நம்ம ஒரு தண்டனை கொடுக்கறதுங்கிற மாதிரி ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதுக்கு ஒரு தண்டனைங்கிற மாதிரி அதை அனுபவிக்கணும். அந்த தண்டனை அனுபவித்து அதான் ஒரு பதிலுக்கு பதில் இது செஞ்சதுக்கு ஒரு கஷ்டம், ஒரு கொலை பண்ணுறதுனால இவரையும் பழகி கொலை பண்ணிடுறதுன்ற மாதிரி ஒரு பதிலுக்கு பதில்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதே நேரத்தில் இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய கர்ம வினைகள்னால நமக்கு ஏற்படக்கூடிய தண்டனையும் இதே மாதிரி தண்டனையா சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ உதாரணமாக நமக்கு எத்தனையோ விதமான நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது, மோசமான சூழ்நிலை இருக்குது, மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது, வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ நமக்கு வந்து வருத்தம் தரக்கூடிய சூழ்நிலை நல்லதா, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சூழ்நிலை நல்லதா சொல்லி நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம எல்லாரையும் என்ன சொல்லணும்னா மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் நல்ல சூழ்நிலை நல்லதுன்னு சொல்லி மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் நமக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். நம்ம சொல்றோம் இப்போ அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலைங்கிறது வந்து நல்லதா கெட்டதா, மோசமான சூழ்நிலை நல்லதா கெட்டதான்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ செலவுகளுக்கு வந்து துக்ககரமான சூழ்நிலைகள் தான் சிலவங்க எத்தனை பேரும் ஞானிகளாக இருக்கு, துன்பங்களாக தான் ஞானிகளாக இருக்கு. இப்போ ஞானியாகவே ஆக்கக்கூடிய அளவில் கூட சில துன்பங்கள் நமக்கு இருக்கு. இப்போ இது வந்து துன்பங்கிறது நல்லதாக கிட்டலாங்கிறதே நமக்கு கிடையாது. இப்போ காரணமாக நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்படுது, நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுதுன்னா நம்ம என்ன காரியத்தினால என்ன கர்மம் கஷ்டம் பண்ணனால நமக்கு இந்த கர்மா ஏற்பட்டுருதுங்கிறதே கூட நமக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய இது என்னன்னு சொன்னால் பாவம் உதாரணமாக இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பனிஷன் பண்ணுறாங்க, தூண்டு தண்டனை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கைதிக்கு அந்த குற்றவாளிக்கு தெரியும், நாம் வந்து கொலை பண்ணிட்டோம் நமக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்குறாங்க செலவாங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இப்போ நமக்கு வந்து எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு வருது, கஷ்டமான சூழ்நிலை வருது, மகிழ்ச்சியான சூழ்நிலை வருது. இப்போ நமக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணதுனால கொஞ்சம் கஷ்டம் வந்துருக்கு,
நம்ம நல்லது பண்ணனால நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வந்திருக்குன்னு சொல்லி நமக்கு யாருக்காவது தெரியுமான்னா யாருக்கும் தெரியாது. அப்போ இது வந்து நம்ம எப்படி சரியாக வரும் உதாரணமா, நாம் வந்து நல்லது நம்ம ஒரு கஷ்டம் வந்துருக்குன்னா இது நம்ம ஒரு உண்மையிலே வந்து இது நம்ம ஒரு ஒரு மோசமான காரியம் பண்ணனால நமக்கு கஷ்டம் வந்துருக்கு சொல்லிச்சோம்னா அந்த காரியத்தை நம்ம திருப்பி பண்ணலாம். ஒரு நல்ல காரியம் பண்ணனால நம்ம மகிழ்ச்சி வந்துருக்கு, மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்துருக்குன்னு சொல்லிச்சோம்னா திருப்பி அந்த 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 மாதிரி அந்த சூழ்நிலை அந்த காரியங்களே நம்ம பண்ணிட்டு போவோம். இப்போ நம்ம என்ன பண்ணனால என்ன விளைவு ஏற்படுது, என்ன கர்மா செய்யப்படுதுங்கிறத நமக்கு தெரியும். அப்போ ஏன் இப்படி மறைக்கப்பட்டிருக்கு? இப்போ உண்மையிலே நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து உடனே நல்லது நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும்ங்கிறது நமக்கு நிவசமாகவே தெரிஞ்சதுன்னா எல்லாரும் நல்லது பண்ணிகிட்டே போயிட்டேன். மோசமானது பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சதுனால ஒரு மோசமான தண்டனை கிடைக்குங்கிறது நிவசனமாக தெரிஞ்சதுன்னா எல்லாரும் மோசமாக செய்ய மாட்டோம். அப்போ அது வந்து நமக்கு ஏன் மறைக்கப்பட்டிருக்கு? இதில் தான் நினைச்சோம்னா எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுக்கும். அந்த சுதந்திரத்துக்கு வந்து இப்படி மறைக்கப்பட்டால் தான் நம்ம சுதந்திரமாக செய்வோம். நாமளாக செஞ்சிச்சு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி நாம் வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை வச்சு நாம் வந்து ஒன்று செஞ்சோம்னு சொன்னால் அந்த பனிஷ்மெண்ட்டுக்காக நம்ம செயல்படுற மாதிரி ரிவார்டுக்காக செயல்படுற மாதிரி நம்ம செயல்படுறோம் சொன்னால் அது சுதந்திரமான செயலாக இருக்கு. அது ஒரு சுதந்திரமான செயல்னா நம்ம அறிவுபூர்வமாக எது கரெக்டு எது எது சரியானது எது தப்பானதுன்னு சொல்லி ஒரு அறிவுபூர்வமான ஒரு முடிவுக்கு வந்து செயல்படப்படுறதுனா அது ஒரு சரியான செயலாக இருக்கும். உதாரணமாக இப்போ நான் வந்து வசதி உள்ளவனாக இருக்கேன், எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, செல்வியில் நிறைய பணம் வசதியோடு இருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு வசதியுமே இருக்கு, சாப்பாட்டுக்கே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ நான் வந்து அவருக்கு பண உதவி பண்ணி அவருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒரு பண உதவி பண்ணணுன்னா இது ரொம்ப நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவான்னு சொல்லி யாராவது கட்டையாக கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா பண உதவி பண்ணுறது நல்லது தான், கரெக்ட் தான், ஒரு நல்லது நல்ல கரெக்டான. இப்போ அதே நேரத்தில் எனக்கு அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு மனசே இருக்கேன். அவர் பசியாரம் கண்ணுனாலே பசியாரம் வாடிக்கிட்டு இருக்காரு, கேண்டும் கை நிறைய பணம் இருக்குது, ஆனால் அவருக்கு எனக்கு கொடுக்குறதுக்கு மனசு இருக்கு. இப்போ நீங்கள் வாரீங்க, தட்டி காட்டி மறக்கிறீங்க, பணத்தை கொடு இல்லைன்னா குத்தி கொடுன்னு சொல்லி அவன் பயந்து போய் கொடுக்குறேன். இப்போ நான் இப்போ நான் பணத்தை கொடுக்குறேன், கொடுக்கறதுனால ஒரு பசியெல்லாம் போயிடுது. நான் பணத்தை கொடுக்குறது வந்து நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா நீ கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி மறக்கிறனாலதான் கொடுத்துருக்கேன் ஒழிய என்னுடைய உண்மையான நான் சுதந்திரமாக இருந்து நானாக விரும்பி கொடுத்தேன். நீங்கள் மறக்கிறனால நான் கொடுத்தேன் ஒழிய நானாக கொடுத்தேன். அப்போ நானாக கொடுத்தா தான் வந்து அது ஒரு நல்ல செயலாகும், நானாக செய்தால் தான் அது கெட்ட செயலாகும். அப்போ வந்து நம்ம செயல் வந்து சுதந்திரமாக வந்ததுன்றது நாமளாக சுதந்திரமாக முடிவெடுக்கணும். அப்போ என்ன சொல்லி சொன்னால் எந்த வகையிலுமே நாம் நிர்பந்தமே பண்ணாத நிலையில் கர்மாவை பேரை சொல்லி சொன்னாலும் சரி எந்த பேரை சொல்லி சொல்லாதபடி எந்த நிர்பந்தமும் இல்லாமல் அறிவுபூர்வமாக இது நல்லது கெட்டதுங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சு நாம் செயல்படுறது தான் அதுதான் உண்மையான செயல். அப்போ அதுதான் வந்து உண்மையான கர்மாவாக இருக்கும். அதனால எல்லாருமே வந்து அந்த சுதந்திரம் எல்லாருமே. இப்போ இதே நேரத்தில் நமக்கு வரக்கூடிய பலன்கள்னு சொல்லக்கூடிய கர்ம வினைகள்னால இருக்கக்கூடிய பலன்களுமே கூட என்னென்னு சொன்னால் உங்களே நமக்கு ஒரு சோதனை கூட வரலாம், நமக்கு கஷ்டம் வரலாம். அந்த கஷ்டமே வந்து சில நேரத்தில் என்னென்னு சொன்னால் அது நம்ம முன்னேற்றமாக இருக்காது. நம்ம நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும், நம்ம மகிழ்ச்சியான சூழ்நிலையே நம்ம மகிழ்ச்சியவே இருந்ததுன்னா அது நம்ம கீழே கூட இருக்குது. அதனால் என்னென்னு சொன்னால் உண்மையில் நம்மளுக்கு என்ன விளைவுனால எது ஏற்படுதுன்ட்டே தெரியாத அளவில் ஆனால் என்னென்னு சொன்னால் நல்ல கர்மாவும் நல்ல வினைகள் ஏற்படுங்கிற நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுங்கிறது மட்டும் நம்ம ஜனங்களாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எதுனால எது ஏற்படுது, நம்ம கஷ்டத்தினால நல்லதா இன்பத்தினாலும் நல்லதாங்கிறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ அதனால தான் என்னென்னு சொன்னால் அந்த இறை ஆற்றல் ஈஸ்வர அம்சம் என்னங்கிறது வந்து நமக்கு வந்து நமக்கு அந்த கர்ம வினைகளை நம்ம கொடுக்கும் பொழுதும் நம்மளை இன்னும் கொஞ்சம் அப்யூஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளை கொஞ்சம் உயர்த்துறது மாதிரி நம்மளுடைய வினைகளுடைய இதை வச்சு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்குறது. இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குறது ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தாலும் ஆனால் அந்த காஸ்மிக் ப்ராடரில் வரக்கூடிய கர்ம வினைகள் கர்ம பலன்கள் கூட நம்மளை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்துறது அளவில் பனிஷ்மெண்ட்டாகவே கொடுத்தாலுமே கூட அதனால் நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி ஒரு வழிகாட்டம் மாதிரி தான் அந்த கர்ம வினைகள். அதனால் என்னென்னு சொன்னால் இந்த
காரணம் கர்மம் வினைகளுடைய பின்புறத்துல வந்து ஒரு தர்மம் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி ஏதோ வரைக்கும் நம்ம வந்து என்னமோ உயர்த்துறதுக்காக நம்ம அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரியும் அடுத்த அளவுக்கு உயர்த்துற மாதிரியும் அதனால என்ன நினைச்சுமா நமக்கு ஒரு துன்பங்கள் கூட நமக்கு உதவியாது. அதனால நமக்கு அவருக்கு மகிழ்ச்சி தான் நல்லதுன்னு நினைக்கிறது எல்லாமே ஒரு நல்ல வகையில நம்ம வழி நடத்துறதுக்காக கொடுக்கப்பட்டது ஒரு தர்ம அம்சமாக கொடுக்கப்பட்டதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு அப்போ நம்முடைய கடமை என்னன்னு சொல்லி சொன்னா எல்லா சூழ்நிலையிலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிடணும் செய்ய வேண்டியதை தெரிஞ்சுக்கிடணும் நாம எப்படி செயல்படணும் எப்படி செயல்படக்கூடாதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதனுடைய வச்சு நம்ம அறிவுபூர்வமாக செய்யணும். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு அறிவு உள்ளவங்க வந்து எப்படி நடந்துக்கிடணும் ஒரு நியாய தர்மத்தை எப்படி நடந்துக்கிடணும் அதுவும் வந்து ஒரு அறிவு உள்ளவங்க வந்து நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நல்ல சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஒரு அறிவு உள்ளவங்க வந்து எப்படி செயல்படணும் ஒரு மனசாட்சியோடு எப்படி செயல்படணும் ஒரு நியாயமாக வந்து எப்படி செயல்படணும்ங்கிற தன்மையில் ஒவ்வொருத்தருமே அந்த இடத்துல ஒரு சுதந்திரமாக செயல்படுற மாதிரி செயல்படுறதுக்கு தான் நாம் வந்து முயற்சி பண்ணோம். இப்போ அதுக்கு உறுதுணையாக தான் அந்த கர்ம வினைகளும் அமைக்கும். அதாவது அந்த கர்ம வினையை வந்து நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கிட்டு நாம் அந்த ஆகாமிய கர்மாவை நாம் வந்து நல்லா பண்ணும்பொழுது அது வந்து நம்முடைய வாழ்வு நல்லா இருக்கும். இப்போ அந்த ஆகாமிய கர்மம் எல்லாருமே நம்ம கையில் எடுத்து ஒரு சரியான வழியில் நம்ம செயல்படும்பொழுது நாம் மட்டும் நல்லா இருக்க மாட்டோம் சார்ந்தவங்க நல்லா இருப்பாங்க சமுதாயமே நல்லா இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த ஆத்மாமிய கர்மத்தை நம்முடைய கையில் எடுத்து அது சரியான வழியில் நம்ம செயல்படுத்தோம் வந்து கர்ம வினைகளுடைய ஒரு ஆதாரமான ஒரு கான்செப்டாக இருக்கும். இப்போ இதில் என்னன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து நம்ம ஞானம்னு சொல்லி சொல்கிறோம் கர்மனைங்கிறது நமக்கு இருந்தாலும் நாம் வந்து ஞானத்தோடு செயல்படணும் நம்ம எடுத்துக்கிறோம். ஞானத்தோட செயல்படுறதுனா என்ன கர்மவினைங்கிறது என்னன்னா நம்முடைய செயல்களை பொறுத்தவர்கள் நம்ம எந்த செயல்கள் என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கும் அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ளணும் நம்ம நல்லது செய்யணுமா மோசமானது செய்யணுமாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல செயல்களே செய்யணுங்கிறது நம்ம சரியான செயல்களே செய்யணுங்கிறது இந்த கர்மவினைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்மளை பொறுத்தளவில் நாம் எப்படி வாழணும் போது ஆகாமிய கர்மாங்கிறது கூட புறத்துக்காக செயல்படுது நம்ம அகத்துக்காக நம்மளை பொறுத்தளவில் நாம் எப்படி இருக்கணும்ங்கிறதுலாம் வந்து ஞானம்ங்கிறது வந்து அப்பதான் வந்து ஞானம்னா என்ன ஞானத்தோடு செயல்படுறதுனா என்னங்கிறதுலாம் நாம் எப்படி செயல்படுறது நம்முடைய தன்மை என்னங்கிறது தெரியுங்கிறது நமக்கு நாமளே எப்படி இருக்கணுங்கிறது தான் நம்ம செய்யணும். இப்போ நமக்கு நாமளே என்னன்னு சொன்னா நாம நம்முடைய செயல்பாடுங்கிறது நம்முடைய செயல்பாடு எல்லாமே நம்முடைய மனதினுடைய அம்சத்தோடு தான் நம்ம செய்யணும். மனதினுடைய உதவியோடு தான் நம்முடைய எல்லா செயலும் அமைஞ்சிருக்கும். அப்போ அந்த மனதினுடைய செயல்பாடு அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கோம். மனதில் வந்து ரெண்டு பகுதி இருக்கு நம்ம அறிவுங்கிற ஒரு பகுதி இன்னொன்று நம்முடைய எமோஷன் உணர்ச்சிகள்ங்கிற பகுதி இந்த அறிவுங்கக்கூடிய பகுதிங்கிறது வந்து நம்முடைய எல்லா செயல்களையும் அந்த அறிவினுடைய உதவியோடு தான் நம்ம எல்லா செயல்களையும் செய்வோம். அறிவு வந்து பலன் நமக்கு உதவி பண்ணலைன்னு சொன்னால் எந்த செயலுமே செய்வோம் நம்ம ஒரு சின்ன செயல்களில் ஈடுபட்டாலும் சரி பெரிய செயல்களில் ஈடுபட்டாலும் சரி நம்முடைய அன்றாட வேலைகளில் ஈடுபட்டாலும் சரி இந்த அறிவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் எந்த செயலுமே செய்வோம். இப்போ அதே நேரத்தில் இந்த உணர்ச்சிகள்ங்கக்கூடிய பகுதி தான் வந்து என்னன்னா ஒரு பிரச்சனையான பகுதியாக இருக்கு நம்மளுடைய எமோஷன்ஸுங்கக்கூடிய பகுதி. இந்த உணர்ச்சிகளை நம்ம என்ன பண்ணணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான் உண்மையிலே நம்ம ஞானம்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம எப்பவுமே நமக்கு வந்து ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் இருந்துகிட்டே தான் நம்ம காலையில் இருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை விதமான எமோஷன் எத்தனை விதமான உணர்ச்சிகள் நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது உணர்ச்சிகள் நமக்கு ஏற்படும் ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் வந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம இதுவரைக்கும் எதுவுமே நம்ம காலையிலேருந்து இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான எமோஷன்ஸ் வந்துடும். இதில் எந்த எமோஷன்ஸ்லாம் நாம பண்ணணும் எந்த எமோஷன்ஸ்லாம் அதுவாக வந்துருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா எமோஷன்ஸும் அதுவாக தான் வரும். இதில் எந்த எமோஷன்ஸுமே நாம பண்ணணும் இப்போ நாம பண்ணணும்னு சொன்னால் அது எமோஷனாகவே இருக்காது